பள்ளிகள் திறக்கப்பட்டதும் கடைபிடிக்க வேண்டிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் ஈடுபட்டுகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுவதாக இருக்கின்றன, யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர், விவரங்கள்? வணக்கம். தமிழகத்தில் நீண்ட பல மாதங்களாக பள்ளிகள் விடுமுறையில் இருக்கின்றன. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வகுப்புகளை திறப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளை திறப்பதற்கு தயாராகி வருவதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டால் எந்த மாதிரியான கொரோனா வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு அதற்கான வழிமுறைகளை வெளியிடுவதற்காக தற்போது ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடந்து வருகிறது. பள்ளிக்கல்வி அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறையுடைய முதன்மை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா, பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு பள்ளிகள் திறக்கும் போது வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. அதில் சில மாறுதல்களை செய்து புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட இருக்கின்றன. நாளை முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. நாளைய கூட்டத்தை தொடர்ந்து ஒரு சில தினங்களில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இறுதி செய்யப்பட்டு இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. பள்ளிகள் திறந்ததும் அமல்படுத்தப்பட வேண்டிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் வகுப்பறைகளில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கொரோனா தடுப்பு வழிமுறைகள் குறித்து விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதனை இறுதி செய்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயரதிகாரிகளுடன் தலைமை செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் ஒரு சில தினங்களில் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.